விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். யாக்கோபு 2:17. டீல் மூடி ஒரு முறை அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்தபோது அவர் சென்ற கப்பலின் ஒரு பகுதியில் தீப்பிடித்தது. அந்த தீயை அணைப்பதற்காக ஒரு குழுவினரும் பயணிகளில் ஒரு சில தன்னார்வ தொண்டர்களும் வரிசையாக நின்று கொண்டு வாளியில் தண்ணீரை கடத்தினர். அவ்வாறு எடுத்துவரப்பட்ட தண்ணீரை ஊற்றி வேக வேகமாக தீயை அணைக்கும் முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது டிஎல் மோடியின் நண்பர் அவரிடம், மோடி, நாம் போய் கப்பலின் அந்த கடைசியில் இருந்து ஜெபிப்போமா, என்னோடு வருகிறீர்களா என்று கேட்டார். சூழ்நிலையை நன்கு அறிந்த மோடி அவருடைய நண்பரிடம், அப்படியல்ல, நாம் இப்போது வரிசையில் நின்று கொண்டு தீயை அணைக்க தண்ணீர் வாளியை கடத்திக் கொண்டிருக்கிறோம். இது மிகவும் முக்கியமானது. ஆகவே நாம் இதை விட்டுவிட்டு ஜெபிக்க தனியே செல்லக்கூடாது. இதே இடத்தில் நின்று கொண்டு தண்ணீர் வாளியை கடத்திக் கொண்டே நாம் இந்த சூழ்நிலையில் தேவன் நமக்கு உதவி செய்யும்படி ஜெபிப்போம் என்றார். டிஎல் மோடி விசுவாசமும் கிரியையும் ஒரு மனிதனின் இரண்டு கைகள் போன்றவை என்று நம்பினார். விசுவாசமும் கிரியையும் சேர்ந்தே இருக்க வேண்டும். அவை பிரிக்கப்படக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, ஜெபிக்கிற நாமும் விசுவாசத்தோடு கிரியையும் செய்ய வேண்டும். விசுவாசத்தினாலே ராகாப் வேவுக்காரர்களை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டு அவள் அவர்களிடம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன் என்றாள். ஆகவே ராகாப் இஸ்ரவேல் வேவுக்காரரிடம், நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்ய வேண்டும். நீங்கள் வந்து எரிகோவை பிடிக்கும்போது என்னையும் என் தகப்பன் குடும்பத்தையும் அழித்துவிடக்கூடாது என்றாள். மேலும் அவள் வேவுக்காரர்களை இறக்கிவிட்ட ஜன்னலில் ஒரு சிவப்பு நூல் கயிறை விசுவாசத்தோடு கட்டி வைத்தாள். ஆம், அவள் விசுவாசத்தோடு நின்று விடாமல் அதற்காக கிரியை செய்யவும் ஆரம்பித்தாள். அந்த சிவப்பு நூல் கயிறு தொங்கவிடப்பட்ட வீட்டில் இருந்த மனுஷர் மட்டும் கொலை செய்யப்படக்கூடாது என்று யோசுவா அறிவித்திருந்தான். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் எரிகோவை பிடித்தபோது அங்கிருந்த மனிதர் மிருக ஜீவன்கள் அனைத்தும் கொல்லப்பட்டன. ஆனால் விசுவாசத்தோடு கிரியை செய்த ராகாப்பும் அவள் தகப்பன் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டனர். நாம் விசுவாசத்தோடு நின்றுவிடாமல் நாம் விசுவாசிப்பதை செயலில் காட்டுவோம். அப்போது தேவன் நம் விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ சக்சஸ்ஃபுல் வீக் அஹெட்.